ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தீர்கள். அவன் ஐஸ்வர்யவானாக விரும்பவில்லை, அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. அவர் அவளை எப்படி தொடலாம்? இவர் எப்படி அவளிடம் பேசலாம்? இல்லை, விரோதிகளை நேசியுங்கள், நல்லதை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது பெரும் பலன் கிடைக்கும். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி மறந்தவருக்கும் பொல்லாதவருக்கும் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் கூட பரமபிதாவை போல இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இயேசுவேகளின் லட்சியம், குற்றம் தீர்க்காதீர்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தண்டனைக்குள்ளாக்காதீர், நீங்களும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். உமது வழியில் எங்களை நடத்தும் போதகரே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எங்களை வழிநடத்தும் போதகரே. போதகரே, இப்பொழுது நீர் எங்களுக்கு தேவை.